திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்மி நந்தி அடிகள் வரலாறு. யார் அவங்க? நம்மி நந்தி அடிகள். சரியா, இவங்க நம்ம 63 நாயன்மார்கள்ல இவங்களும் ஒருத்தங்க. புரிஞ்சுதா? இவங்க நம்ம திருவாரூர்ல இருந்தவங்க. இவங்க என்ன சிவத்தொண்டு செஞ்சாங்க, இவங்க எப்படி நாயன்மார் அளவுக்கு உயர்ந்தாங்க அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். புரிஞ்சுதா? எழுதி வச்சுக்கோங்க, நம்மி நந்தி அடிகள். இவங்க ஊர் என்ன தெரியுமா? ஏமப்பேரூர். திருவாரூர்ல இருந்து திருத்துறைப்பூண்டி போற வழியில ஒர் 8 கிலோமீட்டர் போகணும். சரியா, அந்த ஊருக்கு பேரு ஏமப்பேரூர். அந்த ஊரை இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? திருமப்பற்று அல்லது திருநெய்ப்பேரு. இந்த ரெண்டு பேர்ல இப்ப இந்த ஊரை சொல்றாங்க. இப்போ இந்த ஊர்ல அந்தனர் குலத்துல பிறந்தாங்க நம்ம நமிநந்தி அடிகள். என்ன, அவங்க வந்து அந்தனர் குலம் எப்பவுமே அப்படியே அந்த ஊர் ரொம்ப செழிப்பான ஊர். அந்த ஊர்ல ஒரே சிவ வேள்விகள் நடந்துட்டே இருக்கும். எல்லா வீட்லயும் வேள்விகள் நடந்துட்டே இருக்கும். பாக்குறதுக்கே அப்படியே ஒரு தெய்வீக மனம், சிவ மனம் கமழுகிற ஒரு ஊரா அந்த ஊர் இருக்கும். என்ன, இந்த மாதிரி ஒரு ஊர்ல நம்ம நமிநந்தி அடிகள் அவதாரம் செஞ்சிருக்காங்க. அவங்களும் எப்போதும் இரவும் பகலும் சாமியை நினைச்சிட்டே இருப்பாங்க. எப்போதும் சிவத்தை நினைச்சிட்டே இருப்பாங்க. சிவபூசை பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க தினமும் தன் வீட்டில் சிவபூசை முடிச்சுட்டு, காலையில சிவபூசை முடிச்சுட்டு நடந்தே திருவாரூருக்கு வருவாங்க. 8 கிலோமீட்டர் இல்லையா, நடந்தே திருவாரூருக்கு வருவாங்க. வந்து அங்கே கோயிலில் வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு, அங்கே பெருமானுக்கு தொண்டு செஞ்சுட்டு, அப்புறம் திரும்ப வீட்டுக்கு நடந்தே போயிடுவாங்க. போயிட்டு திரும்பவும் தன்னோட வீட்டில் சிவபூசை பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அப்புறம்தான் அவங்க சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. இதுதான் அவங்களுடைய தினமும் நடக்கிற ஒரு நிகழ்வு அவங்க வாழ்க்கையில். சரியா, அந்த அளவுக்கு சிவத்தின் மேலே ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. என்ன, இப்போ இந்த நமிநந்தி அடிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி ஒரு நாள் அப்படியே ஏமப்பேரூர்ல சிவபூசையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து கோயிலுக்கு வருவாங்க. திருவாரூர் கோயிலுக்கு வருவாங்க. உங்களுக்கு தெரியும்ல, திருவாரூர் கோயில் ரொம்ப பெரிய கோயில். அதுல அந்த பெரிய கோயில்ல உள்ள நிறைய சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா, கோயிலுக்குள்ளேயே கோயில் இருக்க மாதிரி இருக்கும். திருவாரூர் போனா கவனிச்சு பாருங்க, அந்த அவ்வளோ பெரிய கோயில்ல கோயிலுக்குள்ளேயே சின்ன சின்ன கோயில்கள், சிவன் கோயில்கள் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். அதுல ஒரு கோயில் அறநெறி, திருவாரூர் அறநெறி. சரியா, அது ஒரு தனி தலம். அந்த தலத்துல தேவார பாடல்கள் பாடப்பட்டிருக்கு. சரிங்களா, எழுதி வச்சுக்கோங்க. பெரிய கோயிலுக்கு பேரு திருவாரூர் பூங்கோயில். அந்த பூங்கோயிலுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நிறைய கோயில்கள் இருக்கும். அதுல ஒரு கோயில் திருவாரூர் அறநெறி. சரிங்களா, இந்த திருவாரூர் அறநெறி கோயில்ல நம்ம நவீனந்தி அடிகள் வந்து வணங்குவார். சாமியை வணங்கிட்டு அப்போ ஒரு சாயந்திரம் ஆயிடும். அங்க எல்லாத்தையும் சுத்தமெல்லாம் பண்ணி எல்லா தொண்டெல்லாம் செய்வாரு. செய்துட்டு சாயந்திரம் ஆயிடும். அப்போ அவருக்கு சாமிக்கு விளக்கு போடணும்னு ஆசை வரும். சரியா, அந்த விளக்கு போடணும்னு ஆசை வரும்போது அப்பதான் சாயந்திரம் ஆயிடும். இனி வீட்டுல போய் நெய் கொண்டு வந்தா ரொம்ப காலதாமதம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போவார். அந்த கோயிலுக்கு பக்கத்துல நிறைய வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுல ஒரு வீட்டுல போயிட்டு கொஞ்சம் நெய் கொடுங்க, சாமிக்கு விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அவர் போன வீடு வந்து சமணர்களுடைய வீடு. அவங்க நம்ம சாமியை ரொம்ப இகழ்ந்து பேசுவாங்க. நம்ம சாமியே சாமியே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் போய் இவர் கேட்டுடுவார். இவருக்கு தெரியாது அது சமணரோட வீடுன்னு, அவருக்கு தெரியாது. அதனால போய் கேட்டுடுவார். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசிடுவாங்க. என்ன, உங்கள் சாமி தான் கையிலேயே நெருப்பு வச்சிருக்காரே, அந்த வெளிச்சம் பத்தாதா, அது போக தனியாக விளக்கு வேற போடணுமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு, ஓ அப்படி கண்டிப்பாக விளக்கு போடணும்னா அந்த குளத்துல தண்ணி இருக்குது, அதை எடுத்து ஊற்றி விளக்கு போடுங்க அப்படின்னு ரொம்ப இகழ்ந்து சொல்லிடுவாங்க. அப்போ நமிநந்தியர்களுக்கு ரொம்ப மனசெல்லாம் நோவாயிடும். கஷ்டப்படுவார், மனசுக்குள்ள ரொம்ப கண்ணில் தண்ணி வரும் அவருக்கு. அப்படியே வந்து திரும்ப கோயிலுக்குள்ள வந்து அப்படியே பெருமானை விழுந்து வணங்கி நிற்பாரு. அவருக்கு மனசெல்லாம் அப்படி ஒரு ஆறாத வேதனை. அப்போ சாமி வந்து அப்படியே ஒரு அசரீரி போல சொல்லுவார், நீ கவலைப்படாத நமிநந்தி, நீ குளத்துல இருக்க தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றி விளக்கு இன்னைக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல அப்படியே அசரீரி போல நம்ம சாமி சொல்லிடுவாரு. அது பார்த்தோன்னே அவருக்கு அப்படி ரொம்ப ஆச்சரியமாயிடும். சாமி அப்படியே வானத்துல அசரீரியா சொன்னதை கேட்டோடனே அவருக்கு ஒரே ஆச்சரியமாக ஆயிடும், மகிழ்ச்சியாகவும் ஆயிடும். என்ன பண்ணுவாரு, பக்கத்துல ஓடுவார். அங்க கோயில் பக்கத்துல பெரிய குளம், கமலாலய குளம்.
சரியல திருவாரூர்ல வந்து கோயிலும் ரொம்ப பெருசு, அதே அளவுக்கு பரப்பளவு உள்ள குளம். அந்த குளமும் ரொம்ப பெருசு, கமலாலய குளம் அது. சரியா, அந்த குளத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாரு, விளக்குல ஊத்தி அந்த அறநெறி கோயில் இருக்கு இல்லையா, திருவாரூர் அறநெறி கோயில்ல விளக்குல அப்படியே அந்த திரி போட்டு வச்சிருப்பாரு, அதுல தண்ணி ஊத்தி அப்படி விளக்கு போட்டோடனே பிரகாசமா அப்படியே சுடர் விட்டு எரியும். ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க எல்லாரும், சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், தண்ணியில எப்படி இப்படி விளக்கு எரியுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே விளக்குல தண்ணி ஊத்தி அந்த விளக்கு சுடர் விட்டு எரியறதை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாகி அந்த அறநெறியில இருக்க எல்லா இடத்துலயும் விளக்கு போட்டுருவாரு, அந்த கோயில் பூரா விளக்கு போட்டுருவாரு தண்ணி வச்சு. எப்படி இருக்கும் இல்ல, அப்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போவாங்க. அந்த இகழ்ந்து பேசினாங்கல்ல சமணர்கள், அவங்களுக்கு அப்படியே முகத்துல அடிச்ச மாதிரி ஆயிடும், ஏன்னா இப்படி நம்ம சொன்னமே அது நிஜமா போச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு. சரியா, அங்க வந்த பக்தர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, இப்படி கூட ஒண்ணு அதிசயம் உண்டுமா, தண்ணியில விளக்கு இவ்வளவு அழகா எரியுதே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அப்படியே வணங்கி நிப்பாங்க பெருமான. அப்படியே கோயில் எல்லாம் விளக்கொழி, நமிலந்தடிகள் இந்த மகிழ்ச்சியோட அப்படியே வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் சாமிக்கு வழிபாடு பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க எப்போதும் போல படுத்து தூங்கிடுவாங்க. சரியா, இப்படியே தினமும் கோயிலுக்கு வர தண்ணி எடுத்து சாமிக்கு விளக்கு போட இது செஞ்சுட்டே இருப்பாங்க. தண்ணியில விளக்கு தினமும் போடுவாரு, போட போட அப்படியே ஒரே ஆச்சரியம், எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அந்த கோயில் இப்ப கூட நீங்க போனா பாக்கலாம், அறநெறி கோயில் சரிங்களா, போய் பாருங்க. அந்த தண்ணீரை விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும், அவ்வளோ அழகா அந்த காலத்துல அவர் வந்து விளக்கு போட்டிருந்திருக்காரு. இந்த அதிசயம் நடந்துட்டே இருக்கும்போது அவர் வந்து ஒரு அண்ணனர் இல்லையா, அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, கோயில்ல வந்து பூஜை பண்ற பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. சரியா, அப்போ அந்த கோயில்ல வந்து பங்குனி உத்திரம் வரும். பங்குனி உத்திரம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு திருவிழா. அந்த திருவிழா அன்னைக்கு சாமிக்கு பூஜை பண்ற பொறுப்பு நம்ம நமிநந்தியடிகளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப சாமி என்ன பண்ணுவாரு, பல்லக்குல அப்படியே எல்லா வீதி உலா அவர் வரல, சாமி பல்லக்கில் வருவார், ரிஷப வாகனம் வரும், வாகனங்கள்ல சாமி வந்து உலா வரும் இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம் இந்த திருவிழா காலத்துல எல்லாம் சாமி உலா வருவாரு. அது மாதிரி அன்னைக்கு பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நம்ம நமிநந்தியடிகள் தான் சாமிக்கு பூஜை பண்ணுவாரு. அப்புறம் சாமி வந்து அப்படியே உலா வந்து திருமணலி அப்படிங்கிற ஊர்ல எழுந்துருள்வார். எந்த ஊருக்கு வர்றாரு, திருமணலி. இந்த ஊர் வந்து திருவாரூர்ல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் போகணும். சரியா, அந்த இடத்துல சாமி வந்து எழுந்துருள்வார், நமிநந்தியடிகள் தான் அந்த பூஜைக்கு போயிருப்பார். அப்போ சாமி வீதி உலா வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஊர்ல இருக்க எல்லாரும் எல்லா குலத்தவரும் சேர்ந்து வந்து சாமியை வழிபடுவாங்க இல்லையா. அப்போ எல்லா குலத்தவங்களும் வந்தோடனே நமிநந்தியடிகள் வந்து அதை என்ன நினைச்சிருவாரு, எல்லா குலத்தவங்களும் இன்னைக்கு என்னை தொட்டுட்டாங்க, அதனால எனக்கு தீட்டாயிடுச்சுன்னு நினைச்சிருவாரு. சரியா, அப்புறம் என்ன பண்ணுவார், சாமியை அந்த வீதி உலாலாம் முடிஞ்சு கோயில் பூசையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாரு, திரும்ப வீட்டுக்கு போவார் இல்லையா. போனோடனே நேரம் போய் தன்னோட சிவபூசையை செய்யாம புறக்கடை பக்கமா போய் பின்வாசல்ல காத்திருப்பாரு. அப்போ அவங்க மனைவி வந்து கேட்பாங்க, என்னங்க இது புறக்கடை பக்கம் இங்கே உட்காந்துருக்கீங்களே, என்னாச்சு, உள்ளே வாங்க வந்து சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து எப்போதும் நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுவீங்க இல்லையா, வாங்க எதுக்காக பின்னாடி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இன்னைக்கு திருமணலிக்கு போனோம், திருமணலியில் நம்ம சாமி எழுந்தருளி செய்தாரு, அப்போ எல்லா குலத்தோடையும் என்னை தொட்டுட்டாங்க, அதனால சீட் ஆயிடுச்சு, அதனால நீ தண்ணி கொண்டு வா, நான் இங்கே வச்சே குளிச்சுட்டு அப்புறம் தான் நான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க மனைவி தண்ணி கொண்டு வர்றதுக்கு வீட்டுக்குள்ளே போவாங்க. இந்த நேரத்துல அவர் நடந்து வந்தார் இல்லையா, அந்த அயற்சியில சாமி என்ன பண்ணுவாரு, அப்படியே அவரை புறக்கடையிலேயே தூங்க பண்ணிடுவார். நம்ம சிவபெருமான் புறக்கடையிலேயே அவரை தூங்க பண்ணிடுவார். அப்போ அந்த தூக்கத்துல அப்படியே கனவுல சாமி வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா, நம்ம நமிநந்தி நீங்க பாக்குற அந்த திருவாரூர்ல இருக்கிற எல்லாரும் சிவகணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாருங்க, சிவகணங்களோட தன்மையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கனவுல காமிப்பார். அப்போ அப்படியே திடுக்கிட்டு முழிச்சிருவாரு, தூக்கத்துல இருந்து முடிச்சு என்ன பண்ணுவாரு, சாமியை பண்ண தப்ப தவற மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்த பிள்ளைய போத்துருங்க சாமி அப்படின்னு வேண்டிட்டு அப்புறம் உள்ள போய் எப்போதும் போல சிவபூசை பண்ணுவார். அப்புறம் அடுத்த நாள் காலையில வேகமா ஓடி வருவாரு, திருவாரூருக்கு ஓடி வருவாரு, வந்து உள்ள ஊருக்குள்ள நுழைவாரா, அப்படியே திருவாரூர்களுக்கு எல்லாரும் அப்படியே பிரகாசமான உடம்போட சிவகணங்களா அவருக்கு காட்சி தருவாங்க. அப்படியே அந்த இடத்துல எல்லாம் அப்படியே அந்த வீடுகள் எல்லாம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே சிவகணங்களா தெரிவாங்க. இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி மெய் சிலிர்த்து போயிடும், கையை அப்படியே தலைமையில குவிச்சு விழுந்து வணங்குவாரு, தரையில விழுந்து வணங்குவாரு, விழுந்து வணங்கி நிமிருவாரு, எல்லா மக்களும் சாதாரண மக்களாயிருவாங்க. அந்த ஒரு ஒரு கணம் அப்படி எல்லாரையும் சிவகணங்களா சாமி காட்டுவாரு. இவர் விழுந்து வணங்கி நிமிரும் போது எல்லாரும் சாதாரண மக்கள் மாதிரி தெரிவாங்க.
அப்போ இவர் வந்து தன்னோட செஞ்ச பிழையை வந்து அதுக்காக மனசு வேதனைப்பட்டு சாமிகிட்ட, சாமி என்னை மன்னிச்சிருங்க சாமி, நான் செய்த பிழையை மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவார். அதுக்கப்புறம் எப்போதும் வழிபாடு பண்ணிட்டே இருப்பாரு, சிவனடியார்களுக்கு வேண்டிய எல்லாம் தொண்டு செய்வாரு. இப்படியே இவரோட தொண்டு, இந்த தண்ணியில விளக்கு போடுறது, சிவனடியார்களுக்கு தொண்டு, சாமிக்கு பூசை பண்றது, இந்த வேலை தொடர்ந்துட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாரு, அவர் அந்த திரு ஏமப்பேரூர்ங்கிற ஊர் இருந்து அந்த ஊர்ல இருந்து வீடு மாத்தி அப்படியே திருவாரூர்லயே வந்து குடி வந்துருவாரு. திருவாரூர்லயே இருப்பாரு, சிவனடியார்களுக்கு வேண்டிய எல்லா தொண்டு பண்ணுவாரு. இந்த சிவத்தொண்டு பண்ணி பண்ணி என்ன பண்ணுவாரு, அவரோட காலம் முடியும் போது அப்படியே திருவாரூர்ல வந்து நம்ம யார் இருப்பாங்க, தியாகராச பெருமான் இருப்பாங்க இல்லையா, தியாகராச பெருமானோட திருவடியில அப்படியே சோதியில கலந்துருவார். யாரு, நம்ம நமிநந்தி அடிகள், சரிங்களா. இவங்க அப்படியே சோதியில, சாமியோட திருவடியில அப்படியே சோதியில கலந்துருவாங்க. இப்படிதான் அவங்களுடைய சிவத்தொண்டு நடந்தது, புரிஞ்சுதா. சரி, இந்த நமிநந்தி அடிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க, திரு ஆரூருக்கு போகும்போது நீங்க அறநெறி கோயிலையும் மறக்காம பாக்கணும். அங்கதான் நம்ம நவீனந்தேரிகள் தண்ணியில விளக்கு போட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம மட்டும் நினைச்சு பாக்குறது இல்ல, நம்ம கூட வந்தவங்களுக்கு எல்லாம் சொல்லணும், புரிஞ்சா. நம்மளோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரோடையும் போவோம் இல்லையா நம்ம கோயிலுக்கு, அவங்களுக்கெல்லாம் அதை சொல்லித்தரணும். நம்ம அடியார்கள், நம்மளுடைய நாயன்மார்கள் எவ்வளவு சிறப்பானவங்க, அவங்களுடைய சிவத்தொண்டு எவ்வளவு உயர்வானது அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தரணும், புரிஞ்சுதா. சரி, இப்ப இதை குறிச்சு வச்சுக்கோங்க, ஆரூருக்கு வந்தோடனே நமிநந்தி அடிகளையும் மறக்காம வணங்கிக்கணும், சரிங்களா. சரி, இப்ப நீங்க எல்லாம் இதை எழுதி வச்சுக்கோங்க, இனி நாளை பார்க்கலாம். திருச்சி சம்பளம்.